ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசத்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என்னை ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமைச்சிவாய காய்மையிட்டிருப்பன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த இலைக்கல்லியோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் இலைக்கல்லி சாரை உடம்புல தடவன தடவி வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த செங்கரப்பான் கருங்கரப்பான் கிரந்தை புண்கள் இதெல்லாம் வந்து கு ஆறும் குணமாகும் அடுத்து வந்து இலைக்கல்லி சாறை வந்து சூடுபடுத்தி ரெண்டு துளி ரெண்டு ட்ராப்பு காதில் விட்டோம்னு வச்சுக்கலேன் அந்த காதில் குத்தல்லாம் வந்து குத்தல் வழியெல்லாம் குணமாகும் அடுத்து வந்து இந்த இலைக்கல்லி சாருடன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா குக்குவான் சோகை இந்த கும்மம் அடுத்து வந்து காமாலை சோகை இதெல்லாம் வந்து குணமாகும் அடுத்து வந்து அந்த இலைக்கல்லி இலையை வதக்கி அடி வயிற்றுல வந்து பத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீர் கட்டு வந்து உடைஞ்சு சிறுநீரை வந்து எளிதில் வந்து பிரிந்து வெளியேறும் அடுத்து வந்து இந்த இலைக்கல்லி பால் நல்லெண்ணெய் இலைக்கல்லி பால் நல்லெண்ணெய் ரெண்டையுமே அரை லிட்டர் எடுத்து தயலம் ப தையல பதத்துக்கு நல்லா காய்ச்சி அதை வந்து உடம்புல பூசிட்டு வந்தோம்னா உடல் வலி உடனே குணமாகும் எல்லா உடல் வலியுமே அடுத்து இந்த இலைக்கல்லி வே அந்த வேருடன் பெருங்காயத்தை சேர்த்து அரைச்சி குழந்தைகள் வயிற்றில் வந்து பத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வயிற்று பூச்சிகள் வந்து குணமாகும் அடுத்து அந்த இலைக்கல்லி மரத்தில் வந்து மரத்தோட சக்கையை சுட்டு சாம்பலாக்கி நாள்பட்ட புண்கள் மீது வந்து மீது வந்து தூவணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து விரைவில் வந்து ஆறும் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ